ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வணக்கம், நமஸ்கார். நான் உங்கள் ஹரிணிங்க. சிஎஸ்எடி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? பார்க்கலாம், மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக் சிஎஸ்எடியில் எதுனா காம்ப்ரிஹென்ஷன். பட் வந்து ரொம்பவே அதிகமான மார்க் கொடுக்குற டாப்பிக்கும் அதுதான். ஓவராலாக வந்துட்டு ஆவரேஜாக 25 to 30 க்வெஷ்சன்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷனில் கேட்பாங்க. ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷனை எப்படி படிக்கிறது, எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், அதில் என்னென்ன கான்ஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி DESHNATION2LBSNAE, அப்படியே கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் திங், காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம ஆன்சர் எழுதணும், அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். என்ன மாதிரி பேராகிராஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வார்மிங் இஷ்யூஸு, தென் பியூரோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்ட்டு, தென் டெமோக்ராஃபிக் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொஃபைல், அப்புறம் வந்து எக்கனாமிக் கான்செப்ட் டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ், அப்புறம் நிறைய லோக்கல் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அது அதையவே கேட்க மாட்டாங்க, டைரெக்டாக பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் கொஷின் அப்ஜெக்டிவ் கொஷின் அண்ட் மல்டிபிள் சாய்ஸஸ் ஆப்ஷன் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் கரெக்ட் வந்துட்டு, இதுவுமே ரொம்பவே அனலைட்டிக்கலாக தான் இருக்கும். டைரக்டாக வந்துட்டு இப்போ ஒரு கதை சொல்லிட்டு அந்த கதையிலிருந்து யார் இந்த கதையில் வில்லன், யார் இந்த கதையில் ஹீரோ அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஏன் இவன் ஹீரோ ஆனா, எதனால இவன் வில்லன் ஆனா, யாரு காரணம் வில்லன் ஆகிறதுக்கு, இவனா அவனா இவனா, அப்படிதான் கேட்பாங்களோ ஒளிஞ்சு. டைரக்டா யாரு ஹீரோ யாரு வில்லன் அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்கங்க. ஸோ அதுதான் இதில் வந்துட்டு மெயின் பாயிண்ட்டு. தென் அடுத்தது இதில் என்னென்னா, மொத்தம் 25 to 32 க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு இயர்லி அனலைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட 25 to 30 ஆவரேஜாக 25 to 32 க்வெஷ்சன்ஸ்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கு. 25க்கு மேலே தான் காம்ப்ரிஹென்ஷனில் க்வெஷ்சன் வரும். தென் இது வந்து எவ்வளோ என்டையர் க்வெஷ்சன் பேப்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் வச்சுருக்குன்னா, 25% to 30% ஸ்கோர் வச்சுருக்கு. பிகாஸ் இதோட மார்க், இந்த க்வெஷ்சன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்க போகிற மார்க் என்னென்னா 60 to 65 மார்க் ரேஞ்சு. ஆனால் இதில் என்ன ஒரு இவ்வளோ வந்து நமக்கு வந்து இவ்வளோ வெயிட்டேஜாக இருக்குது அப்படின்னாவே ஆப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து க்வெஷ்சனை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் போயிருமா இல்லையா? ஸோ இதை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, அப்படியே அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டா டெஃபினட்டாக நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் டைமும் கன்சியூம் பண்ணும், உங்களால் வந்துட்டு அந்த இதையும் ஃபுல் மார்க்கும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால இதுக்கு என்னென்ன வேணும் காம்ப்ரிஹென்ஷனுக்கு, நமக்கு என்ன அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன எபிலிட்டி, என்ன ஸ்கில்ஸ் வேணும், எப்படி வந்து படிக்கலாம், எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேர்ஃபுல் ரீடிங். ஏன்னா எல்லா சென்டென்ஸ்லையுமே எல்லா லைன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும், எதுவுமே மீனிங்லெஸ்ஸாகவே இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்களோட ஸ்டோரி புக்கு, நியூஸ் பேப்பரு, மேகசின்ஸ் இந்த மாதிரிலாம் இது இருக்காது. இது வந்து ரொம்ப கீனாக இருக்கும், பட் ரொம்பவே கன்ஃபியூசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு சென்டென்ஸையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரீட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு லைன் நீங்கள் வந்துட்டு மாற்றி மீனிங் புரிஞ்சு ரீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட காம்ப்ரிஹென்ஷனோட ஆன்சர்ஸே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தென் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படின்னா, அந்த நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நமக்கு மேலோட்டமாக புரிஞ்சிருச்சு, இவ்வளோ தான் டைம் இருக்குது ஒரு பேராகிராஃப்க்கு, நமக்கு வந்து 2 minutes தான் டைமு அப்படின்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களால் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை கரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அப்படியே அங்கே ஸ்டாக்னெண்ட்டாக விட்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஷ்சன், நெக்ஸ்ட் பேராகிராஃபோ, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் இருந்தால் போயிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாக இருக்கணும்.
எப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வரும், வேறு லாங்குவேஜில் வராது ப்ரிலிம்ஸு. ஸோ இப்போ நமக்கு வந்து தமிழில் இருந்தால் கூட வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனால் இங்கிலீஷில் இருக்குங்கும் போது ரொம்பவே டிப்பிக்கலாகவும் தென் கன்ஃபியூசபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் எபிலிட்டியை நம்ம வந்துட்டு க்ரோ பண்ணிக்கணும். க்ரோ எப்படி பண்ணுறதுன்னா நிறைய பேசேஜ் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் வந்துடும். ஸோ அதனால அதை பாருங்கள் எப்படி வந்துட்டு லாங்குவேஜை கிராஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு வேர்ட்ஸ் வந்து மாறுது, எப்படி ட்விஸ்ட் பண்ணுது அப்படின்ற நிறையா ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். தென் தேர்ட் வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டி வந்து இருக்கணும். எப்படின்னா அதில் இருக்கிறத அந்த பேராகிராஃபில் இருக்கிறத நல்லா ரொம்பவே அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுற மாதிரி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணும். கொஞ்சம் கூட உங்களோட மைண்ட் வந்து டீவியேட்டே ஆகாமல் கரெக்டாக இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் த பேராகிராஃப், வேறு எங்கேயும் கான்சென்ட்ரேட் போகாமல் படிக்கணும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஏதாச்சும் ஒரு சின்ன வேர்ட்னால அந்த பேராகிராஃப் மீனிங்கே மாறி உங்களோட க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியலன்னா, ஸோ நீங்கள் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படின்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம் தாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கான்சென்ட்ரேட்டடாக படிங்க. தென் இது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அதில் சொல்லியிருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்கணும். வாட் இஸ் பீங் செட் அப்படின்றத தெளிவாக பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரீட் கேர்ஃபுல்லாக பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், லாங்குவேஜோட அந்த நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்லாம் சொன்னேன். பட் இப்போ என்னென்னா என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம படிக்கணும். எப்படின்னா ஒரு பேராகிராஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு அது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எதை இப்போ ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட் பற்றி கொடுக்கலாம், ஏதாச்சும் வெர்டிக் பற்றி கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஏதாச்சும் கவர்மெண்ட் பாலிசிஸ் பற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த பாலிசிஸில் நம்ம வந்துட்டு நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அதோடு இது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணியும் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அது இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து நல்லாவே தெளிவாகவே நோட் பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களால் இது வந்து கிளியர் பண்ணவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஏற்கனவே அதோட கனெக்டிவிட்டி இருக்கணும். நம்ம படிச்சிருக்க சாப்டரோ, நம்ம படிச்சிருக்க கரண்ட் அஃபேர்ஸோ, நம்ம படிச்சிருக்க பாலிசிஸோ எல்லாமே இதோட கனெக்ட் ஆகிறது தான். ஸோ அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த இம்போர்ட், உள்ளே இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த பேசேஜோட எசன்ஸ் என்ன, அதோட மெயின் தீம் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியணும். அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பிக் பண்ண முடியும். கரெக்ட் ஆன்சர் என்ன, இப்போ பேசேஜோட க்வெஸ்சன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் சொன்ன மாதிரி டைரக்ட் க்வெஸ்சனாக வந்துட்டு ஒரு 1 இருக்குங்க, பட் இன்டைரக்ட் க்வெஸ்சனாக ஒரு 4 இருக்குங்க, 4 or 3. ஒரு பேராகிராஃபில் இப்போ 4 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1 க்வெஸ்சன் வேணால் டைரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மீதி 3 க்வெஸ்சன்ஸுமே இன்டைரக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பேசேஜோட எசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்துட்டு அந்த க்வெஸ்சனை வந்து இன்டைரக்டாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது டைரக்டாக வந்து யார் ஹீரோன்னு கேட்க மாட்டாங்க. அவன் எப்படி ஹீரோ ஆனால் எதனால ஹீரோன்ற இது வந்துச்சு அப்படின்லாம் சுற்றி வளைச்சி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனலைட்டிக்கல் எபிலிட்டி தான் காம்ப்ரிஹென்ஷன்லேயும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட மென்டல் எபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்ம வந்து பொறுமையாக படிக்கிறோமா, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கறது. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஹேஸ் டு ரீட் அப்படி இருக்கவே கூடவே கூடாது. நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காம்ப்ரிஹென்ஷனை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நியூமரசியில் தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸோ லாஜிக்கல் ரீசனிங் தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸோ எழுதிடுங்க. எழுதிட்டு காம்ப்ரிஹென்ஷனில் சின்ன பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் டைம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு, டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான். இப்போ ஒரு ஒரு க்வெஸ்சன் காம்ப்ரிஹென்ஷன், இப்போ லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம 2 minutes வச்சுருந்தோம்னு வைங்களேன், காம்ப்ரிஹென்ஷனோட ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நமக்கு 4 minutes ஆகும், டபுள் த டைம் ஆகும். ஸோ அப்போ டபுள் த டைம் ஆகும்போது யூ ஷுட் ரீட் அந்த
நாலு நிமிஷத்தையும் கொஞ்சம் அந்த மாதிரி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். எப்படின்னா அதை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணக்கூடாது, அதோட எசன்ஸ் என்னன்னு கதையோட தீம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், தென் எல்லா வேர்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், அண்ட் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக படிக்கணும், கேர்ஃபுல்லாக படிக்கணுங்க. ஸோ அது எல்லாமே ரொம்பவே முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? தென் இதில் வந்துட்டு என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்கன்னா, ஆல் ஆஃப் த அபோ, நன் ஆஃப் த அபோ அப்படின்லாம் க்வெஷ்சன் கேட்பாங்கங்க. ஸோ இது நீங்கள் வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்கள், அதுதான். ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பாலிசிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் இந்த பாலிசி எதனால் கொண்டு வராங்கன்னா, இப்போ ஒரு ஹங்கர் பாலிசி எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்துட்டு மக்கள் ஹங்கரில் செத்தனால தான் இந்த பாலிசி எடுத்துகிட்டு வந்தாங்க, இல்லைன்னா வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க எஃபெக்டிவான. அப்படி ரெண்டு விதமாக, இப்படி ரெண்டு கோணலில் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் கோணலெல்லாம் ஆப்ஷன் வருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பார்த்து தான் ஆன்சர் பண்ணும். அதுக்காக தான் காம்ப்ரிஹென்ஷனல் லாஸ்ட் எடுக்க சொல்ற ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயம். நெக்ஸ்ட், ரீடிங் ஸ்பீட் வந்து வேணும். ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 4 minutes வந்து டபுள் த டைம் ஆகும். அப்படி அந்த டைம் ஆகும்போதும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணும். 4 minutes நம்ம தான் அந்த 3 minutes குறைக்கணும். இப்போ ஒரு க்வெஷ்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டைம் வந்து கரெக்டாக இருக்கணுமா இல்லையா, இதனால் மற்ற க்வெஷ்சன்ஸை கோட்டை விட்டுட்டா நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும்ல, அந்த மாதிரி. ஸோ ரீடிங் ஸ்பீடு வந்து நமக்கு தேவை. ரீடிங் ஸ்பீடு எப்படின்னா, நல்லா ஃபாஸ்ட்டாக படிக்கிற ரீடிங் ஸ்பீட் வேணுங்க. எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், செகண்டாக அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவும் படிக்கணும், செகண்ட் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ஸ்லோ ரீடிங்லாம் இதில் இருக்கவே கூடாது. ஸ்லோ ரீடிங்காக இருந்தால் அது வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷனை நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உதவவே உதவாதுங்க. ஸோ சீக்கிரமாக படித்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த எது இருக்கும்னா, அந்த ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ரீடிங் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு, இதில் எப்படி நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம டெவலப்பிங் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு இதுவே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதை இவ்வளோ நேரம் வந்துட்டு இதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டேன், பட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் கொடுக்குறேன். ஓகே, அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிணி. டாடா. நல்லா லிசன் பண்ணுங்கள், நான் சொன்ன எல்லாத்தையும் கவனிங்க. பிகாஸ் வந்துட்டு சிசாட் வந்து ரொம்பவே வந்து காம்ப்ரிஹென்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு. சிசாட்ல லேக் ஆகி ஜிஎஸ்ல பாஸ் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிசாட் எபிசோட்ல பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிணி.